இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ரீனிவாசையோடைய சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி போட்டுக்கிற ஒரு பேனர். உங்களுக்கு தேவையான வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் ஸ்ரீனிவாசியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வர்றது சீக்கிரமாக உங்கள் மெயிலுக்கு வந்து சேரும். அதை நீங்கள் பார்த்து தேவையான வீடியோவை மட்டும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கூகுள் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல போகிறோம். இந்த கூகுள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 19 வருஷம் இந்த கூகுள் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் போட்டுருக்காங்க, அமெரிக்காவில் தலைமையிடத்தை கொண்டு செயற்படும் ஒரு பன்னாட்டு நிறுவனமாகும். இணைய தேடுபொறி தொழில்நுட்பம், மேக கனிமை, இணைய விளம்பர தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இந்நிறுவனம் செயல்படுகிறது. கூகுள் தேடுபொறி இதன் முதன்மையான சேவையாகும். தேடுபொறி தான் அதன் முதன்மையான சேவை. இந்த தொடக்கம் வந்து 4 செப்டம்பர் 1998 போட்டுக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு தேதி வந்து 27/9, ஒரு வேளை 4ஆம் தேதியிலேருந்து அந்த பிறந்தநாள் இது போட்டுருக்காங்கன்னு தெரில. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கு தேதிக்கு வச்சு கணக்கு போட்டு ஒரு ஜாதகம் வந்து போட்டு பார்த்தோம். சரி, 4 செப்டம்பருக்கு ஒரு கற்பனையாக ஜாதகம் போட்டு பார்க்கலாம். அதோடு சேர்ந்து கூகுளை வந்து தலைமை நிர்வாகி அதிகாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுந்தர் பிச்சை, பேர் பார்த்தீங்களா, தலைமை நிர்வாகி சுந்தர் பிச்சை. அடுத்து தலைமையை வந்து மவுண்டன் வியூ கலிபோர்னியா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்குது. நிறுவனங்கள் வந்து லாரி பேஜ், ஷேர்ஜி பிரீன் அப்படிங்கிறவங்க. ஸோ தலைமை நிர்வாக அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா சுந்தர் பிச்சை இருக்கார் 2 அக்டோபர் 2005. ஸோ ரொம்ப சிறப்பான விஷயமா கூகுள் வந்து இருக்குது, அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம். நீங்களும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கூகுளை வந்து வாழ்த்துங்க. சிலிக்கான் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூகுள் வந்து தன்னுடைய ஒரு பெரிய அமைப்பை வந்து உருவாக்கி மிக பிரம்மாண்டமாக தன்னுடைய வளர்ச்சியை வந்து அங்கே வந்து நிலைநிறுத்திட்டு இருக்குது. இந்த கூகுளுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேவையாக சொல்லி அதில் தேடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, அதுக்கு மறைமுகமாக நம்ம வேலை செய்கிறது அப்படின்னு எல்லாமே செஞ்சிட்ருக்கிறோம். நம்மளுடைய எல்லாவுடைய இன்ஃபர்மேஷனும் வந்து இப்போ கூகுள்கிட்ட இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு திறமையான விஷயமாக வந்து இந்த கூகுளுங்கிறது மிக பிரம்மாண்டமானது இருக்குது. அப்படி என்ன இந்த கூகுள் அப்படிங்கிறதுக்குள்ள மந்திரமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கு ஜாதக கட்டமாக கற்பனையான கட்டமாக சொல்லி இப்போ நம்ம பார்த்த அந்த 4 நாளுக்கு ஒரு இது வந்து போட்டு பார்த்ததில் 4ஆம் தேதி 9/1998 போட்டு அதனுடைய அட்டாம்சம் தீர்க்காம்சம் அதை எடுத்து போட்டு நம்ம வந்து பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகலக்கணம், டைம் வந்து தெரியாதனால 12 வச்சுருக்கிறேன் நான், 12:12 சொல்லிட்டு கடகலக்கணம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசின்னு வருது, நம்ம லக்னத்தையே விட்டுருவோம். ஸோ மகர ராசி உத்திராட நட்சத்திரம், சூரியன் வந்து ஆட்சி, சுக்கரன் வந்து நட்பு வீடு. சரிங்களா, சுக்கரன் ராகு சேர்ந்துருக்குறாங்க, இங்கே சனி சேர்ந்திருக்காங்க. சனி சுக்கரன் ராகு இவங்க அத்தனை பேருமே சேர்ந்திருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து வக்ரமாகி பக்கத்தில் இருக்கார். அந்த குரு உட்காந்துருக்கூடிய நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்க்கும் பொழுது அவர் வந்து புரட்டாதி குருவோடதுலேயே உட்காந்துருக்காரு. சரிங்களா, குரு வந்து ஆட்சி வீட்டில் உட்காந்துருக்காரு. ஆட்சி வீடுனா நம்ம அப்பா ஆயா ஆட்சி வீட்டில் ஆட்சி வீடு உட்காந்துருக்காரு. அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி ராகு சுக்கரன் சேர்ந்திருக்கும் பொழுது கடல் கடந்து வெளிநாடு போய் கண்டம் விட்டு கண்டம் தாண்டிலாம் தொழில் பண்ணுறதுல வந்து ரொம்ப சிறப்பான அம்சமாக வந்து இருக்க முடியும்னு சொல்லலாம். சனிதாகங்கிறது எதிர்பார்க்காத மாற்றங்களையும் எதிர்பார்க்காத திருப்பங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு அம்சமான விஷயம். அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைக்கும். ராகு வந்து இங்கே பகையாக இருந்து 50% வேலை செஞ்சாலுமே, சனி இங்கே நீச்சல் ஸ்தானத்தில் போயிருந்தாலுமே அந்த சனி ராகுங்கிறது உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ இவங்க வந்து நீச்சல் ஸ்தானத்தில் போயிருக்கும்போது ஒரு நீச்சல் ஸ்தானமான தொழிலை வந்து செய்யணும். ஸோ கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வந்து லீகலாக வந்து இருக்குதோ, சனியோட தன்மை இருக்குதோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில உங்களுக்கு பான் பிக்சர்லாம் வரும், நீச்சத்தனமான பிக்சர்லாம் வரும், அதாவது நிர்வாண பிக்சர்லாம் போட்டுலாம் வந்து நிறைய பேர் கூகுளில் பிஸ்னஸ் பண்ணிட்டு தாக்குறாங்க. அப்போது உங்களுக்கு நீச்சஸ்தானமான தொழிலை வந்து இது வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். அதுபோக அது வந்து விஷம் மாதிரி தான் உங்களுக்கு, அந்த மாதிரி சரியான முறையில் வந்து ஒரு மனிதன் தேடுதலில் வந்து போகாமல் விட்டான்னா, கூகுளில் வந்து தவறான முறையில் மாட்டிட்டான் அப்படின்னா அவனோட வாழ்க்கையை வந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தன் வசப்படுத்தி தனக்குள்ளே ஈர்த்து வைக்கக்கூடிய அமைப்பாக வந்து சனிராக இருக்குது. யார் வர்றாங்களோ அவங்கள புரட்டி போடக்கூடிய தன்மையாக வந்து இந்த சனிராக வந்து இருக்குது. இதுவே புரண்டு புரண்டு அந்த மாதிரி தான் பயங்கரமாக போயிட்டுருக்கோம். எவ்வளோ வம்பு வழக்கெல்லாம் சந்தித்தா கூட அதெல்லாம் சட்டை பண்ணாமல் போகக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. இந்த சுக்கரன் ராகு சேர்ந்திருந்ததுன்னா அதில் பெருகும் தன்மையாக வரும், அதாவது பணத்தில் பெருக்கக்கூடிய தன்மையாக வரும். அந்த இதில் சுக்கரன் ராகு சேர்க்கை எப்பயுமே சிறப்பு. ஸோ சுக்கரன் ராகு சேரக்கூடிய இடத்த பொறுத்து சுக்கரன் நல்லா பலமாக இருக்கணும். ஸோ ராகு வந்து அங்கே பலமானதுன்னா ரொம்ப சிறப்பாக வந்து பட்டை எடுக்கும். ஸோ இங்கே வந்து ராகு வந்து பகை வீடாக இருந்தாலுமே சுக்கரன் கூட சேர்ந்திருக்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமான அம்சம் வந்து கொடுக்கும். ஸோ சுக்கரன் வந்து இங்கே வந்து
பகை, ராகு இங்கே வந்து பகை. அப்போ ரெண்டு பேருமே 50-50% வேலையை வந்து செய்வாங்க. நீசத்தோட பகை வந்து பார்த்திங்கன்னா 50% ப்ராப்ளம் இல்லாதது. அப்போது சுக்கரன் ராகு சனி இவங்கெல்லாம் சேர்ந்து பகையாக இருக்கும்பொழுது அந்த கூகுள்ங்கிறது பிறருக்கு பணம் கொடுக்காமல் தன்னுடைய இதை எதுவுமே வச்சுக்க முடியாது. ஏற்கனவே போட்ட கற்பனையான ஜாதகத்துலேயும் இதே அமைப்பு தான் வருது. இப்போ வந்து மறுபடியும் போட்டிருக்கிறது கற்பனையான ஜாதகம் தான், இதுலேயும் இதே அமைப்பு தான் வருது. லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லக்னமாக இருந்தால் கற்பனையாக தானே போடுறோம், போட்டு பார்த்துக்கலாம். லக்னாதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல அங்கே போய் அவர் உத்திர நட்சத்திரம் வாங்கி சம வீட்டில் வந்திருக்கார். மகர ராசினாலே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செயல்படக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு இது. எல்லாத்தையுமே திட்டம் போடும், முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பிளான் பண்ணும், எதுவாக இருந்தாலும் ஆலோசனை வந்து ரொம்ப தெளிவாக பண்ணும், தன்கிட்ட இருக்கிற ரகசியத்தை வெளியே சொல்லவே சொல்லாது. அப்பேற்பட்ட ஒரு அமைப்பாக வந்து இது வந்து செயல்படுது. அதே மாதிரி இங்கே சந்திரன்லேருந்து பார்த்து 2ஆம் இடம்னு பார்த்திங்கன்னா கேது வந்து அது வாக்குஸ்தானம்னு வச்சா கூட, கையிருப்புன்னு வச்சா கூட, கம்யூனிகேஷன், கேதுனா தடை, வம்பு வழக்கு சட்டம் நுணுக்கங்கள், அதுக்கப்புறம் பேச்சில் தடை, இதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி இருந்தால் கூட அது வந்து நுணுக்கம், அதாவது சிறு சிறு வலை, வயர் வயர் வயருன்னு போயிட்டே இருக்கும், தொலைத்தொடர்புன்னு போயிட்டு வரும், தகவல் தொடர்புன்னு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது வந்து பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு தகவல் தொடர்பாக வந்து வளர்ந்துருக்குது. கேதுனா உங்களுக்கு கோடிங் அப்படின்னு சொல்லி வரும், ராகுனா உங்களுக்கு வந்து இது ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லி வரும். அந்த அமைப்பில் வந்து சனி கேதுவோட சேர்க்கை இருக்கிற மாதிரி இந்த இடத்துல அமைப்பு இருக்கிறதுனால இது பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்குது. சனி இங்கேருந்து எதிர்பார்வையை கேதுவை பார்ப்பார், சனியோட வீட்லேயே கேது உட்காந்துருக்கனால சனி கேது சேர்க்கை வந்துடும். கேது வாங்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா ராகு நட்சத்திரம் வாங்கி ராகுவோட தொடர்பு வைக்கும்போது இந்த வளர்ச்சியில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை வந்து இந்த கேது வந்து அடையுது. இங்கே ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்தில் மகத்தோட நட்சத்திரம், அதை கேது நட்சத்திரம் வாங்கிது. அப்போ ராகு கேது, கேது ராகு தொடர்பு வந்துருச்சு. அப்போ ரெண்டு பேருமே வந்து தலையும் உடலும் சேர்ந்து ஒரு அசுர தேவர்களாக இருந்து இப்போ மிக மிக பெரிய லெவலில் சாதனை பண்ணுறாங்க. அந்த சுக்கரனும் கேதுவோட தொடர்பு வச்சுட்டார். சூரியன் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கரனோட தொடர்பு வச்சிட்டார். அப்போது சூரியன் சுக்கரனோட தொடர்பு வச்சதுனால சூரியன் சுக்கரன் கூட வந்து, சுக்கரன் கேது கூட வந்து, ராகு கேது கூட போய், கேது ராகு கூட வந்து, அப்படியே வந்து இந்த நாலு பேருமே ஒரே கனெக்ஷன் ரூட்டில் வந்து இந்த கேது சனி வீட்டில் உட்காந்து அந்த சனியோட தொடர்பு விட்டு அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேதுவோட நட்சத்திரம் வாங்கியிருப்பார். அப்போது சனி கேதுவோட தொடர்பு வந்து அப்போ எத்தனை பேர், 1, 2, 3, 4, 5 பேர் வந்து ஒரே ரூட்டில் வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் தொடர்பு பண்ணுறனால அவரும் வந்து சூரியனோட ரூட்டில் 6 பேர் ஒரே ரூட்டில் வந்துட்டாங்க. வந்து முடித்த உடனேவும் இதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்குறப்போ இங்கே யாராவது உங்கள் ரூட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பூசம் சனி ஒரு ரூட்டில், அப்போ 7 பேர் ஒரே ரூட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதன், புதன் வந்து பார்த்திங்கன்னா அவர் புதன் நட்சத்திரம் வாங்கி தனியாகிட்டார். அப்போ 2 பேர் தனியாக இருக்கிறாங்க, ஒன்று வந்து புதன், இன்னும் வந்து குரு. ஏன்னா இதுலேயும் வந்து புதன் வந்து சந்திரனோட வீட்டில் இருக்கிறதுனால அந்த சந்திரனோட வீடுங்கிற கணக்கு வரும்போது இவனும் ஒரு வந்து உள்ளே வந்துடுறாரு. அப்போ 8 பேர் ஆச்சு. அப்போ குருவை போய் பார்க்குறப்ப என்ன ஆகுனா குரு, குருவோட நட்சத்திரத்திலே இருந்து அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மீனத்திலே இருக்கிறதுனால அவர் மட்டும் தனியாக வெளியிருக்கார். அப்போது இந்த ஜாதக பிரகாரம் குரு மட்டும் வெளியிருக்குது, மீதி இருக்கக்கூடிய 8 கிரகங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பாக இருந்து எல்லாம் பின்னி பிரிஞ்சு வேலை செய்யுதுங்க. அப்போ அதிகாரம், அரசு சம்பந்தமான சட்ட நுணுக்கங்களான விஷயங்கள், அதனை வந்து இராணுவத்தை கொண்டு அடக்கக்கூடிய அளவில் ராகு இருக்கிறது, அதனால் வந்து வரக்கூடிய பண பரிவர்த்தனைகள் சுக்கரன் இருக்கிறது, இது எல்லாமே கம்யூனிகேஷன் லெவல் மூலமாக தொழிலாசமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள், ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து சட்ட ரீதியாக வந்து எல்லா கம்யூனிகேஷனையும் வச்சு செயல்படுத்தக்கூடிய தன்மை, வியாபார நுணுக்கங்களை மிக பிரம்மாண்டமாக வந்து ஒரு தளத்தில் இன்னொரு தளத்துக்கு வந்து சந்திரன் மூலமாக நகர்த்தி கொண்டு போகக்கூடிய தன்மை, இது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து குரு, குருவோட நட்சத்திரத்திலே நின்று தன்னோட வீட்டில் ஆட்சி வீட்டில் உட்காந்து இந்த லக்னத்துலேருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 12, 11, 10, 9 அப்படிங்கிற இடத்துல வரும்பொழுது அது வந்து மிக மிக ஒரு சிறப்பான அம்சத்தில் சுகவாசி போல் உட்காந்துக்கிட்டு சம்பாதிக்கக்கூடிய தன்மை வந்து வருது. தனக்கு இணையானவர்களெல்லாம் வந்து நிறைய சந்தனம் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரையும் நகர்த்தி நகர்த்தி கொண்டு வர மாதிரி இருக்கும். எந்த ஒரு பார்ட்னர் வந்து இங்கக்கிட்ட நிலையாக நிற்க மாட்டாங்க, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த பார்ட்னர்ஷிப்பே அவங்க வந்து போட்டுக்கிறாங்க. இப்படி அமைப்பில் இந்த ஜாதகம், இந்த கற்பனையான கூகுள் ஜாதகம் வந்து அமைஞ்சிருக்குது. அப்போது இதுவும் ஒரு சிறப்பான அம்சமான ஜாதகம் தான், சரிங்களா? ஸோ இப்படி நுணுக்கங்களை உள்ளே இறங்கி பார்த்தோம்னா இவங்க வாழக்கூடிய வாழ்க்கையை தெரிஞ்சிடும், அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்கிறாங்க. இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது கூகுள் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து பார்க்க போகிற இந்த கூகுள் ஜாதகம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த கூகுளுங்கிற பேருக்கு பார்க்குறப்போ அந்த பேர் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து நான் பிக்சரில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன், அதான் இங்கே லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் லோட் ஆகிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அந்த கூகுளுங்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்ரு நியூமராலஜி பிரகாரம் போடும்போது 77 அப்படிங்கிற ஒரு எண் அமைப்பு வந்து வருது. அந்த 77ங்கிற எண் அமைப்பு வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான அம்சமாக இருக்குது. பாருங்கள், பெயர் ஹிப்ரு எண் 77 பலன் அப்படின்னு போட்டு, சொந்த தன்முனைப்பும் திட நம்பிக்கையும்
உடைய இது வந்து இந்த கூகுள். அப்படி தான் இருக்குது, தன்முனைப்போடு தான் செயல்படுது, திட நம்பிக்கை இருக்குது. இதனுடைய கோடிங்கை வச்சு தான் நாம் உள்ளே போயிருக்கிறோம் சரிங்களா. தீவிர உழைப்பும் ஜனவசியமும், தீவிர உழைப்பு இருக்குது. எப்படின்னா கூகுள் இப்போ பண்ண, இப்போ நான் கூட உட்காந்து போய் மணி எத்தனை ஆச்சு, 5:46 ஆச்சு இந்தியன் டைம் பிரகாரம், 5:46 ஆகும். விடிய விடிய உட்காந்து நான் அதை சம்மந்தமாக ஒர்க் பண்ணி தருகிறேன். தீவிர உழைப்பும் ஜனவசியமும் லாபம் மிகுந்த புகழ் ரெண்டுமே இருக்குது. ஏன்னா 2, 7 வந்து கேது, 2 கேது சேரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வரும். 7, 7 சேர்ந்து 14 ஆகி 5 ஆகி, அந்த 5 வந்து புதனோட ஆதிக்கம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 7, 7 சேர்ந்து 14 ஆகி 5 ஆகி புதனோட ஆதிக்கம் வரும். அப்போ வியாபாரத்தில் ரொம்ப நுணுக்கமாக தன்னுடைய ஆவணங்கள்லையும் அறிவு சார்ந்த விஷயங்களையும் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். அதோ வசீகரமான வாழ்க்கை அனைத்தும் உண்டு, எல்லா வசீகரமான வாழ்க்கையும் இது கொண்டு வெளிநாட்டு பிரயோகங்கள் ஏற்படும். ஆமாம், வெளிநாட்டில் தான் இது இருக்குது, எல்லா நாடுக்குமே போகுது. அங்கேருந்து இங்கே வந்த வெளிநாடு, இங்கேருந்து அங்கே போன வெளிநாடு, எல்லா நாட்டிலையுமே இருக்குது. பிரயோகம் ஏற்படும். 7 மற்றும் 7 2 கேதுக்களை குறிப்பதால் இது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட எண் என்பதால். ஆமாம், மனித சக்திக்கு அப்பாற்பட்ட எண். ஏன்னா ஞானத்தோட ஞானம் சேரும் பொழுது அமானுஷ்யங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தெய்வ பக்தியில் தீவிரமாக மனம் செலுத்தி வந்தால் இந்த எண் உடையவர்கள் முன்னேற்றமாக இருப்பர். ஏற்கனவே நிறைய தெய்வீக அன்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஒர்க் மூலமாக கூகுள் மூலம் இணைஞ்சு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாமார யோகம் உள்ளதால் உயர் பதவி புகழ், உயர் பதவி புகழா, புகழுக்கே புகழ் சேர்த்துட்டு இருக்குது. காரியங்களில் வெற்றி, எடுத்துக்காட்டுலாம் வெற்றி தான். வெளிநாடு சென்று சம்பாதிக்கவும், வெளிநாட்டு மட்டில் இருந்து இங்கே வெளிநாட்டில் வந்து சம்பாதிக்குது. இங்கே இருக்கிறவனுக்கு அங்கே வெளிநாடு, அங்கே இருக்கிறவனுக்கு இங்கே வெளிநாடு, அப்படி வந்துட்டு இருக்கிறான். பொது காரியங்கள் பிரசித்தி உண்டாகும், கண்டிப்பாக இது பொது காரியங்களை அதிகமாக செய்யுது. ஆகாய மார்க்கம், ஆகாயத்தில் தான் பறக்குது. அரசியல் சட்ட நிபுணத்துவம், சூட்சம அறிவாற்றல் மேம்படும். எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஹிப்ரு சூட்சமை 41, 23 இருந்து பேர் 27 வருமானால் அந்தரங்க சுகங்களில் ஆனந்தம் உண்டாகும். அது நமக்கு தேவையில்லை சரிங்களா. பிரமிடு சூட்சமை 41 இதை ஓட்டுட்டு, அதுபோக இந்த எண் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான எழுத்துக்களும் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லாத எழுத்துக்களும் இல்லை. அதிர்ஷ்டமான எழுத்துக்கள் இல்லாமல் இருந்து அதிர்ஷ்டம் இல்லாத எழுத்துக்கள் இங்கே இல்லாமல் இருக்கிறதோ, இல்லை அதிர்ஷ்டமான எழுத்துக்கள் இருந்து அதிர்ஷ்டம் இல்லாத எழுத்துக்கள் 1, 2 இருந்து, அப்படி ஏதாவது சிக்கல் இல்லாமல் 2 எழுத்துக்களுமே இல்லை, தேவையானது மட்டும் இருக்குது. அப்போ அந்த மாதிரி பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த கூகுள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு சிறந்த இடத்த வந்து பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ கூகுளோடைய இது வந்து பார்த்திங்கன்னா கற்பனையான ஜாதக கட்டம் போட்டாலும் அது சூட்சம ரீதியாக சிறப்பாக தான் வேலை செய்யுது. அதனுடைய கூகுளுங்க அப்படிங்கிற கூட்டுத்தொகையை வச்சு நீங்கள் போட்டிங்கனாலும், GOOGLE அப்படிங்கிற கூட்டுத்தொகையை வச்சு நீங்கள் வந்து போட்டிங்கனாலும், 77 அமைப்பில் வந்து அந்த நியூமராலஜி பிரகாரம் 10 எடுத்துகிட்ருக்குது. ஸோ இப்படி சிறப்பான அம்சத்தோடு பறந்து 19 வருடங்களை கடந்து இன்றைக்கி 19ங்கும்பொழுது 1, 9 கூட்டினோம்னா 1, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 9 கூட்டும்போது மறுபடியும் 1, இந்த 2017 கூட்டும்போது பார்த்திங்கன்னா 2, 1, 3, 3, 7, 10, 10, 1, 11 அப்படின்னு வந்து 2 சந்திரனாக மாறி சந்திரனோட ஆதிக்கத்தில் போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட் லெவல் நோக்கி போயிட்டுருக்கக்கூடிய இந்த கூகுளை வாழ்த்துவோம். இது பல பேரை வாழ வைக்கக்கூடிய தளமாக இருக்குது. எவ்வளவோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ப்ரோக்ராமர்ஸ், இன்னும் எவ்வளவோ நெட்ஒர்க் பிஸ்னஸ் மேன்ஸு, இந்த நெட்ஒர்க் மூலமாகவும் அந்த சாதாரண ஒரு சின்ன இடத்துல இருந்தும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தெளிவுபடுத்தி தன் வாழ்க்கையில் மேம்பட்டு ஒவ்வொருத்தரும் போய்கிட்டே இருக்கிறாங்கன்னா அதுக்கு அத்தனைக்குமே காரணம் இந்த கூகுள் தான். அதனால் கூகுள் இருக்கிற வரைக்கும் யாராக இருந்தாலும் எதையும் எளிமையாக படிச்சிட முடியும், எந்த இடத்தையும் ரீச் பண்ணிட முடியும். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து கூகுளை மாதிரி உங்களை வளர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை கூகுள் இல்லாட்டினாலும் அந்த கூகுள் சக்தி உங்களுக்கு கொடுத்தது வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியம். இந்த நாளில் கூகுளை கொண்டாடுறதோடு சேர்த்து உங்களையும் கொண்டாடுறதுக்கு தயார்படுத்திக்கிங்க. கூகுளுக்கு வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே மை டியர் கூகுள். யுவர் சர்வீஸ் இஸ் வெரி 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 பியூட்டிஃபுல் ஒன். ஐ லவ் யுவர் சர்வீஸ். ஐ லைக் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் மை கூகுள் சர்வீஸ். தேங்க் யூ வெரி மச். பாய். சீனியர் சிஆர் ஜெய்கணேஷ். உங்களுக்கு எங்களுடைய இது போன்ற சேவைகள் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்புக்கு இந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு இது போல் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பதில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் ஆன்லைனில் கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்குறேன். அந்த கன்சல்டேஷன் சம்மந்தமான ஏதாவது விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை இந்த வெப்சைட்டில் தொடர்பு கொள்ளலாம், அல்லது இந்த மெயில் ஐடியில் தொடர்பு கொள்ளலாம். இது அத்தனையும் செய்ய வைப்பதற்கு உதவி செஞ்ச இறைவனுக்கும் இந்த கூகுளுக்கும் இந்த யூடியூப் சேனலுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.